வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு கமெண்ட்ல கேட்ட கேள்விக்கு தான் பதில் பார்க்க போறோம். என்னன்னா, பால் வந்து எப்படி நிறுத்துறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல. சரி, ஓகே, அதுக்கான பதிவு இன்னைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். நீங்க வந்து நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வியூவர்ஸ் வந்து பாக்குறீங்க, அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் நம்மளோட வீடியோஸை உங்களை மாதிரி நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்ப்பாங்க, சரிங்களா? என்னோட குட்டீஸ் வந்து சின்ன சின்ன சொப்பு ஜாமான் வச்சு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து என்னோட பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த சேனல் வந்து கொஞ்ச அளவுக்காவது க்ரோத் ஆகும். சண்முகப்பிரியா மினி கிச்சன் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கறவை மாட்டுக்கு வந்து 7 மாத சினை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பால் நிறுத்துவோம். அதை வந்து எப்படி நிறுத்துறதுன்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. ஏன்னா பால் மறுபடியும் சுரந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க பால் எப்படி நிறுத்துறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பால் நிறுத்துற அந்த காலகட்டங்கள் அந்த 10 நாள் மட்டுமே கொஞ்சம் அடர் தீவனங்களை குறைக்கலாம், சரிங்களா? அடர் தீவனங்கள் வந்து பாலுக்காக நம்ம வைப்போம், மாட்டோட ஆரோக்கியத்துக்காகவும் வைப்போம். அப்படி இருக்கும் பொழுது பால் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னும் பொழுது, ஒரு நாள் காலையில் கறங்க, ஒரு நாள் மாலை விட்டுடுங்க, மறுநாள் காலை கறங்க, மறுநாள் மாலை விட்டுடுங்க. இந்த மாதிரி காலை ஒரு நாள் மாலை ஒரு நாள் மாறி மாறி கறந்துக்கிட்டு வரும் பொழுது பால் வந்து கொஞ்சம் நெறிக்கட்டி மாட்டுக்கு ஜுரம்லாம் ஏற்படுத்தாமல் நம்ம தவிர்க்கலாம், சரிங்களா? முக்கியமாக வந்து பசுந்தீவனங்களை அந்த டைமில் கொஞ்சம் குறைக்க, அதுக்கேற்ற மாதிரி அடர் தீவனங்களையும் கொஞ்சம் குறைக்க. ஏன்னா மெயினாக வந்து பால் உற்பத்தி ஆகிறது என்ன பொருள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோஸில் ஆல்ரெடி இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த சமயத்தில் நான் உங்களுக்கு அதை நினைவுபடுத்தி தான் ஆகணும். ஏன்னா பசுந்தீவனங்கள் அதிகளவில் கொடுக்கும்பொழுது அதில் இருக்கிற இனிப்பு சுவையின் காரணங்களால் பால் உற்பத்தி அதிகரிக்கும், சரிங்களா? அதை வந்து நீங்கள் கட்டாயமாக பார்த்துக்கோங்க. பசுந்தீவனத்தை காலையில் 1 டைம் போடுறீங்கன்னா அதோட ஈவினிங் 1 டைம் போடுங்க. ஏன்னா அந்த மாதிரி படிப்படியாக குறைங்க. அதுக்காக மாட்டுக்கு சுத்தமாக எதுவுமே போடாத வச்சிருந்து மாட்டை வந்து எலும்பும் தோலுமாக ஆக்கிடாதீங்க. ஏன்னா அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி செய்வோம் இல்லைங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். யாரையும் நான் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலை, நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். கட்டாயமாக வந்து அடர் தீவனங்கள் 3 கிலோ 4 கிலோ அளவில் எல்லா பொருட்களையுமே சேர்த்து நீங்கள் மாட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, 1.5 கிலோ 2 கிலோ அளவுக்கு கொஞ்சமாக குறைச்சி அதுக்கேற்ற மாதிரி அடர் தீவனத்தை குறைங்க. நெக்ஸ்ட்டு வந்து தண்ணியோட அளவை அந்த 4-5 நாள் போல் கொஞ்சமாக குறைச்சி வைங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, தண்ணீர் குடிக்கிறதுனாலையும் பால் இன்க்ரீஸ் பால் உருவாகிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் பால் நிறுத்த போகிறீங்க அப்படிங்கிற நேரத்தில் இந்த மாதிரியெல்லாம் தீவனங்களை குறைச்சி, அடர் தீவனங்களை குறைச்சி, பசுந்தீவனங்களை குறைக்கும் பொழுது கொஞ்சம் சீக்கிரமாக பால் ஸ்டாப் ஆகிடும், சரிங்களா? இல்லை இது எதுவுமே நம்ம குறைக்க வேண்டாம் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எப்பயும் போல் வைங்க. ஆனால் வந்து காலை ஒரு வேளை கறங்க, நெக்ஸ்ட்டு மாலையில் கறக்காமல் விடுங்க. மறுநாள் காலை கறங்க, அது மாதிரி மாலை விடுங்க. அந்த மாதிரி ஒரு வேளை விட்டு ஒரு வேளை அப்படின்னு மாற்றி மாற்றி நம்ம கறந்துக்கிட்டு வந்தோன்னா பால் சுரக்க சுரக்க நம்ம வெளியேற்றிக்கிட்டே இருப்போம், சரிங்களா? இன்னொரு நாள் வந்து 2 வேளையும் விடலாம். எப்படின்னா, 1, 4, 5 நாள் போல் 2 வேளையும் விட்டுடுங்க. 2 வேளையும் விட்டு மறுநாள் காலையில் கறந்து பார்க்கும்பொழுது பாலோட அளவு உங்களுக்கு தெரியும். இப்போ குறைஞ்சிருக்கா இல்லை அதிகரிச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும். இது மாதிரி படிப்படியாக நீங்கள் பாலை ஸ்டாப் பண்ணிங்கன்னா மாட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா நம்ம இம்மிடியட்டாக உடனடியாக பாலை அப்படியே ஸ்டாப் பண்ணோன்னா அதனால் வந்து மடி நோயெலாம் வர பிரச்சனைகள் இருக்குது, சரிங்களா? அப்புறம் நம்ம அந்த பிரச்சனைகளையுமே எதிர்கொண்டாகணும். அதுக்காக தான் முக்கியமாக சொல்கிறேன், தீவனங்கள் ஓரளவு குறைங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேளை விட்டு ஒரு வேளை பால் கறங்க. இந்த முறையில் நம்ம பண்ணிக்கிட்டு வந்தோன்னா கட்டாயமாக வந்து பாலை ஈஸியாக நிறுத்திடலாம். நாங்கள் வந்து இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து மாடு வச்சுருக்கோம் அப்படின்னும் பொழுது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னா நம்ம மாட்டுக்கு எந்த விதமான பின் விளைவுகளும் இல்லாமல் கறவை மாட்டை வந்து நல்ல முறையில் வளர்க்க முடியும், சரிங்களா? இந்த பதிவு வந்து நிறைய பேர் வந்து பால் எப்படிக்கா நிறுத்துறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சிறந்த பதிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க. இது போன்ற காணொளிகள் நிறையா தேவைன்னா
சுமி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க சரிங்களா நம்ம சொன்ன எல்லா மெத்தட் படியும் நீங்க மாட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா பராமரிச்சிங்கனா பாலோட அளவை வந்து நிறுத்திடலாம் நீங்க வந்து பால் நிறுத்தினதுக்கு அப்புறமா கட்டாயமா ரெகுலரா கொடுத்த அந்த தீவனங்களை முறையா நீங்க கொடுக்கணும் சரிங்களா ஏனா மாடு வந்து சினையா இருக்கு சரிங்களா நம்ம வந்து அந்த 10 நாள் வரைக்கும் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் தீவனங்களை குறைக்க சொல்லி இருக்க மத்தபடி ஃபுல்லா குறைக்க சொல்லல ஏனா பாலோட அளவை நிறுத்தத்துக்காக நம்ம அப்படி பண்றோம் மத்தபடி பால் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ரெகுலரா குடுக்குற தீவனங்களை வந்து கொடுத்துக்கிட்டு வாங்க பசுன் தீவனங்களாகட்டும் மடர் தீவனங்களாகட்டும் முள்ளர் தீவனங்களாகட்டும் ரெகுலரா எப்படி கொடுப்பீங்களோ அதே மாதிரி கொடுத்துட்டு வாங்க அப்பதான் வயித்துக்குள்ள இருக்கிற கன்றுக்குட்டி வந்து நல்ல ஆரோக்கியமாவும் திடகாத்திரமாவும் வளர்ந்து கன்றுக்குட்டி போடுறதுக்கும் மாட்டுக்கு வந்து பெரிய அளவுல உதவி செய்யும் சரிங்களா இதை வந்து கட்டாயமா கவனத்தில் எடுத்துக்கோங்க ஸ்டாப் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததும் நிறுத்திடாதீங்க அதனாலதான் முக்கியமா இதை உங்ககிட்ட சொல்றேன் இந்த பதிவு வந்து பால் ஸ்டாப் பண்ணணும்னு கேட்ட எல்லாருக்கும் வந்து ஒரு சிறந்த பதிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி சிறந்த பதிவா இருந்ததுன்னா சுமி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்